கேள்வி எண் 128. கொட்டாவி நல்லதா கெட்டதா? பதில்: கொட்டாவி என்பது நல்லதுமில்லை கெட்டதுமில்லை, அது ஒரு அறிகுறி, சிம்டம். கொட்டாவி என்பது கெட்ட ஆவி உடம்பிலிருந்து வெளியே போகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அது அப்படியெல்லாம் கிடையாது. கொட்டாவிங்கிறது என்னென்னா, வெளிக்காற்று உள்ளே போடுறது தான் கொட்டாவி. நமது உடம்பில் காற்று ஆக்சிஜன் குறையும் பொழுது கொட்டாவி வரும். கொட்டாவி வந்தால் என்ன அர்த்தம்னா, நமது உடம்புக்கு தேவைப்படுற காற்றுடைய அளவுக்கும் உள்ளே போகிற காற்றோட அளவுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது உடம்புக்கு தேவையான காற்றை விட உள்ளே போகிற காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணமாக சில பேர்த்துக்கு காரில் போகும்போது கொட்டாவி வரும். ஏன்னா காரில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, கார் சின்ன ஒரு இடமா இருக்கிறனால காற்று குறைவாக இருக்கும் பொழுது கொட்டாவி வரும். சில பேர்த்துக்கு தூக்கம் வர்றதுக்கு முன்னால் கொட்டாவி வரும். அது ஏன்னு கேட்டால், உடம்பில் அசைவு இருந்துக்கிட்டே இருந்தால், மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்தால் காற்று நிறைய உள்ளே போகும். எப்போ உடம்பில் மூமெண்ட் அந்த அசைவு குறையுதோ காற்று கம்மியாக போகும். அப்போ என்னன்னா, இந்த தூக்கம் வரும்போது என்ன பண்ணுவோம், உடம்புக்கு அதிக வேலை கொடுக்க மாட்டோம், அமைதியாக உட்காந்துருப்போம். அப்போ என்னாகும், உடம்புக்கு தேவையான காற்று விட இழுக்கிற காற்று கொஞ்சமாக இருந்தோன்னே கொட்டாவி வந்துடும். எனவே இனிமேல் வந்து கொட்டாவி வந்தால் முதல்ல பயப்படாதீங்க, அது ஒரு நோய் இல்லை. கொட்டாவி வந்தால் ஒரு நீண்ட மூச்சு இழுத்து விடுங்க, முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யுங்க, இல்லை காத்தோட்டமான இடத்துக்கு மாறுங்க, இல்லை ஜன்னலை திறந்து வைங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடம்புக்கு காற்று கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. ஒருவேளை கொட்டாவி வரும்பொழுது நாடி சுத்தி செய்யலாம். பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, உஜ்ஜை, வாசியோகம், இது போன்ற பயிற்சிகளை செய்யும் பொழுது உடம்புல காற்று அதிகமாகிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சால் போதும், உடனே காற்று அதிகமானவுடனே உங்களுக்கு கொட்டாவி வராது, சரியாயிடும், உடம்பு நார்மலாகிடும். இப்போ நான் சொன்ன பயிற்சியெல்லாம் சில பேர்த்துக்கு தெரிலன்னா காத்துருங்க. இப்போ சொன்ன ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஒரு பதிவாக நான் வந்து கொடுக்குறேன். நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, உஜ்ஜயி, கபாலபதி, அக்னிசார், சூசன கிரியா, அனுலோமா விணுலோமான்னு நிறைய பயிற்சிகள் இருக்குது. எல்லோரும் எல்லா பயிற்சியும் கற்றுக்கணும், ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். விரைவில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பயிற்சி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எனவே கொட்டாவி வரும்பொழுது காற்று குறைபாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு காற்று அதிகம் பண்ணுங்க, அது போதும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர், 9842452508. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.